இன்றைக்கி ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது நிறையா பேருக்கு திறமைகள் இருக்குது ஆனால் பயம் இருக்குது அதாவது அதை வெளிக்கொண்டு வரதுக்குன்னான பயங்கள் இருக்குது சார் நான் இந்த தொழிலை பண்ணலான் இருக்கேன் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது இந்த தொழில் எனக்கு செட் ஆகுமா நான் இந்த தொழிலை முயற்சி பண்ணுற இந்த தொழில் எனக்கு ஆகுமா நிறைய பேர்த்துடைய கேள்விகள் இருக்குல்ல ஏன்னா வேலைக்கு போயிட்டே இருக்கேன் சார் ஆனால் எனக்கு வந்து தொழில் பண்ணணுன்னு ஆசை இருக்குது நான் ஜெயிக்கணும்னு ஆசை இருக்குது ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குது ஏன்னா எனக்கு குடும்பம் இருக்குது பயம் இருக்குது இந்த பயத்தை போக்கி நன்மை பெறத்துக்குண்டான அற்புதமான வழிகள் எதாவது இருக்கா தொழில்லையும் நான் வெற்றி பெறணும் எனக்கு வருமானம் வரணும் இது எனக்கு பத்தாது ஆனால் ஜெயிக்கணும் இதுக்குண்டான அற்புதமான வழிகள் ஏதாவது இருக்கா இன்றைக்கி ஆன்மீக தகவல் நம்ம அதை தான் பார்க்க போகிறோம் உலகெங்க இருக்கக்கூடியவங்க அத்தனை பேருக்கும் இந்த எதிர்பார்ப்புகள் இருக்குது நான் தொழிலில் வெற்றி பெறணும் நான் ஒரு இடத்துல வேலை செஞ்சுட்டுருக்கேன் இந்த வருமானம் எனக்கு பத்தாது எனக்கே தெரியுது பத்து வருஷம் கழிச்சா இந்த வருமானம் பத்துமா பத்தாது ஆக தொழில் பெறணும் வெற்றி பெறணும் வருமானங்கள் கூடி வரணும் இதுக்குண்டான பயங்கள் மனசில் இருக்கு இதை விட்டுட்டு நான் போயிட்டேன்னா நான் என்ன சொல்லுவாள் நான் ஒரு தோத்துட்டேன்னா தோற்றுட்டேன்னா எல்லோரும் என்னை பார்த்து சிரிப்பாளே அதுலேருந்து நான் வெளிவரணும் இதுக்கான ஆன்மீக தகவல் எதாவது இருக்கா இதுதான் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஆன்மீக தகவல் ரொம்ப வித்தியாசமாகும் உங்களுக்கு பலன் தரக்கூடிய ஆன்மீக தகவலாக இருக்கும் ஆக இன்றைய தினத்தில் நம்ம பண்ணக்கூடியது ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்பாள் கோயிலில் அல்லது உங்கள் வீட்டில் சுவாமி படம் இருந்ததுன்னா அந்த அம்பாள் படத்துக்கு அந்த நம்பளுடைய படத்துக்கு தகுந்த மாதிரி தாமரை வச்சுக்கலாம் ஆனால் பிரத்யேகமாக சொல்லக்கூடியது நம்ம சொல்லக்கூடியது பார்த்துட்டோம்னா இருபத்தி ஏழு இல்லை ஐம்பத்தி நாலு தாமரைகள் அந்த தாமரைகளுக்கு நடுவில் எலுமிச்சம் படத்தை கோர்த்து சுவாமிக்கு அணியிறது விசேஷமான பலன்கள் இருக்கும் இது எத்தனை வாரம் பண்ணுறது தொடர்ந்து நம்ம காரியம் ஜெயிக்கிற வரைக்கும் இதே பண்ணிட்டுருக்கோம் தாமரை அப்படிங்கிறது பார்த்துட்டோம்னா ஒரு காரியத்தை வெற்றி கொள்றதுக்குன்னாலும் அற்புதமான ஒரு புஷ்பந்தான் தாமரை அப்படின்னு சொல்லக்கூடியது தாமரையில் அச்சம் பண்ணும்போது அதை மகாலட்சுமி விட்டு இருப்பாள் நினச்ச காரியத்தை சித்தி பண்ணி கொடுப்பா பயத்தை போகக்கூடியத ஜம்பு வீர பழம் ராஜக்கணினு சொல்கிறது தான் எலுமிச்சம்பழம் ஆக தாமரைக்கு நடுவில் நீங்கள் எலுமிச்சம்பழத்தை குத்தி வீட்டில் இருக்கக்கூடிய படத்துக்கோ அல்லது கோயிலில் இருக்கக்கூடிய சுவாமிக்கோ கோயிலில் இருக்கக்கூடிய விக்கிரகம் பெருசாக இருந்தால் இருபத்தி ஏழு அப்படின்னா ஐம்பத்தி நாலு வீட்டுக்கு பக்கத்தில் விநாயகர் கோயில் தான் இருக்குது அதில் துர்கை அம்பாள் இருக்கா அந்த அம்பாளுக்கு மாட்டலாமா தாராளமாக பண்ணலாம் மூலஸ்தானத்தில் இருக்கக்கூடிய அம்பாளுக்கு பண்ணுறது ரொம்ப விசேஷமான பழங்கள் கொடுக்கும் ஆக இன்றைய ஆன்மீக தகவல் பயனுள்ள சில தகவல்களை கொடுத்துருக்கோம் அது வந்து காலை நேரத்தில் கோயிலுக்கு போகிறது ரொம்ப விசேஷம் வெள்ளிக்கிழமை நாள் இதை பண்ணிக்கிறது அமோகமான பலன்கள் கொடுக்கும்